டேஸ்ட்டான கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரவை போட்டு, வெள்ளை ரவை போட்டு அப்படி லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. சாரி, வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு லைட்டாக வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் டால்டா போட்டுக்கோங்க. டால்டா விட லைட்டாக போட்டு கொஞ்சம் வறுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா டால்டா போட்டு வறுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். வறுத்துட்டு லைட்டாக வறுத்திங்கன்னா போ வறுத்ததுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அதோட அந்த வரிசட்டியை வச்சு ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டு கப்பு தண்ணின்ற அளவில் ஊற்றிக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த சுகர் போடலாம். சுகர் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கப்பு ரவை எடுக்கிறீங்கன்னா அதே கப்பில் முக்கால் கப்பு சுகர் எடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே இதில். அதுக்கப்புறம் லைட்டாக பார்த்திங்கன்னா லைட்டாக கேசரி பவுடர். இது வந்து ரெண்டு கலரில் இருக்குது, ரெண்டு மூணு கலர். நீங்கள் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் போட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விட்ருங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து ஏலக்காய், ஒரு ரெண்டு ஏலக்காய் இது பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் வறுத்து நான் பொடி மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அதை நீங்கள் இந்த கொதிக்கிற சமயத்தில் ஏலக்காய் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்ல ஸ்மெல் வரும். இப்போ ஏலக்காய் போட்டு முடித்தோடனே அடுத்தது நம்ம வறுத்து வச்ச ரவையில் போட்டு மெயினாக சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு இதை கலக்குங்க. எல்லாம் போட்டு முடித்தோடனே ஓரளவுக்கு ஃப்ளேம் லைட்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. பார்த்திங்கன்னா நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி கிட்டிக்கிட்டே இருங்க. கிண்டதை விட்டுறாதீங்க, விட்டிங்கன்னா அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். பார்த்திங்கன்னா கேசரி ஓரளவுக்கு நல்லா இதானோடனே அதை ஆஃப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஒரு சின்ன ஒரு இது வச்சு அதில் நெய் ஊற்றி அதில் வந்து திராட்சையும் முந்திரியும் இந்த மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு அதோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே கேசரி எடுத்து ஹீட்டில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையாலுமே. Okay, bye.